ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆடுகளம் சேனல் ஃபுட்பால் நியூஸ் அப்டேட். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்டர்நேஷனல் ஃபுட்பால்லேருந்து ஓய்வு பெறுவதா நட்சத்திர வீரர் சர்ஜியோ ரமோஸ் அறிவிச்சிருக்காரு. இன்று காலை தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஸ்பெயின் ஹெட் கோச் லூயிஸ் டெலா ஃபியோண்டே ஸ்பெயின் அணிக்கான அவரது திட்டங்களில் தனக்கு வாய்ப்பில்லை என்று தெரிவித்ததை தொடர்ந்து இந்த முடிவை எடுத்ததா குறிப்பிட்டிருக்காரு. 18 ஆண்டுகளா ஸ்பெயின் அணிக்காக ஆடிய 36 வயதாகும் சர்ஜியோ ரமோஸ் 2010 உலகக்கோப்பை உட்பட 2008-12 ஆண்டுகளில் யூரோகப் வென்ற ஸ்பெயின் அணியில் இடம் பிடிச்சிருந்தார். மெஸ்ஸி, மாட்ரிட்ஜ், பெப்பே ஆகிய வீரர்களை தான் ரசிப்பது மட்டும் இல்லாம அவர்களை கண்டு பொறாமைப்படுவதாகவும் ரமோஸ் தெரிவிச்சிருக்காரு. ஸ்பெயின் அணியின் வெற்றிக்கான தனது பங்களிப்பு குறித்து பெருமைப்படுவதா தெரிவித்த சர்ஜியோ ரமோஸ் ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து செய்தி வெளியிட்டிருக்காரு. February 26 நடைபெறும் மான்செஸ்டர் யுனைடெட் அணிக்கு எதிரான கரபோ கப் இறுதிப் போட்டியில் நியூ கேசில் வென்று சாம்பியன் பட்டம் வெல்வதாக இருந்தால் போனஸ் தொகையா $1.5 million அனைத்து வீரர்களுக்கும் பகிர்ந்து வழங்கப்படும் அணி நிர்வாகம் அறிவிச்சிருக்காங்க. கரபோ கப் வெல்லும் சாம்பியன் அணிக்கு பிரைஸ் மணியா $1.5 million, ரன்னர்ஸுக்கு $60,000 தான் அறிவிச்சிருக்காங்க. 1955 பிறகு 68 ஆண்டுகளா டொமஸ்டிக் டிராஃபி வெல்லாத நியூ கேசில் முதன் முறையா டொமஸ்டிக் டிராஃபி வெல்லும் வாய்ப்பை பெற்றிருக்காங்க. அப்படி வெல்வதாக இருந்தால் ஹெட் கோச் ஹோவேக்கும் போனஸ் வழங்கப்படும் அறிவிச்சிருக்காங்க. March 2 நள்ளிரவு நடைபெறும் பார்சிலோனா அணிக்கு எதிரான கோப்பா தெல் ரே செமிஃபைனல் ஃபர்ஸ்ட் லெக் போட்டியில் ரியல் மேட்ரிட் நட்சத்திர வீரர்களான ரோட்ரிகோ மற்றும் டேவிட் அலாபா இருவரும் இடம்பெற மாட்டாங்கன்னு அறிவிச்சிருக்காங்க. மசல் இன்ஜுரியான டேவிட் அலாபா அணிக்கு திரும்ப 1 மாதம் ஆகும்னு, ரோட்ரிகோவுக்கு 10 நாட்களுக்கு மேல் ஆகும்னு அறிவிச்சிருக்காங்க. பார்சிலோனா அணியில் லியோனல் மெஸ்ஸியின் சாதனைகளை பாராட்டி அஞ்சலி செலுத்தும் வகையில் 2024 ட்ரிபியூட் நிகழ்ச்சியை நடத்த பிரசிடென்ட் லப்போட்டா முடிவெடுத்திருப்பதா செய்திகள் வெளியாயிருக்கு. பார்சிலோனா கேம்பனோ ஸ்டேடியத்தின் கட்டுமான பணிகள் 2024-25 சீசன்ல முடிவடையும் நிலையில் 125 ஜூபிலி கொண்டாடும் போது மெஸ்ஸியின் ட்ரிபியூட் நிகழ்ச்சிக்கும் திட்டமிட்டிருப்பதா அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. மான்செஸ்டர் யுனைடெட் அணியில் இணைந்த தான் அதிகமாக ஃபாலோ பண்ண ஃபுட்பால் பிளேயர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான் புரூனோ பெர்னாண்டஸ் தெரிவிச்சிருக்காரு. மான்செஸ்டர் யுனைடெட் அணியில் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரான ஹெட் கோச் எரிக் டென் ஹாக் அவரது எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலனாலோ சரியாக ஆடலனாலோ சின்ன பிளேயர் பெரிய பிளேயர்னு இல்லாமல் பெஞ்சில் அமர வைக்க தயங்க மாட்டாருன்னு, இதில் சான்சோ ராஷ்போர்ட் மட்டும் இல்லாமல் கிறிஸ்டியானோ ரொனால்டோவும் பாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருக்காரு. தொடர் ஏமாற்றங்கள் காரணமா ஒரு கட்டத்துல ஃபுட்பால்லேருந்து வெளியேறி மீன் விற்கிற வேலைக்கு செல்ல முடிவெடுத்ததா குரோஷியா ஸ்டார் டிஃபெண்டர் 21 வயதாகும் குவாடியோல் தெரிவிச்சிருக்காரு. 15-16 வயதா இருக்கும்போது யூத் டீம்ல தொடர்ந்து வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதால் விரக்தி அடைந்த தான் ஃபுட்பாலை நிறுத்திட்டு ஃபேமிலியோட சேர்ந்து மீன் விற்கிற வேலைக்கு செல்ல முடிவெடுத்ததாகவும், விரக்தியையும் தாண்டி கொஞ்சம் மாத்தி யோசிச்சதுனால இன்னைக்கு ஃபுட்பால்ல சாதிக்க முடிந்ததா தெரிவிச்சிருக்காரு. கிலியன் எம்பாப்பேய பிஎஸ்ஜி அணியில் தக்க வைப்பதற்காக அவர் விரும்பும் 4 முக்கிய டிரான்ஸ்பருக்கு பிஎஸ்ஜி பிரசிடென்ட் அல் கிலாய்ஃபி சம்மதித்திருப்பதா செய்திகள் வெளியாயிருக்கு. ஜினதேன் ஜிடேன ஹெட் கோச்சா இணைப்பது இந்த நாளில் மிக முக்கிய டிரான்ஸ்பர்னு அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. செல்சி அணியின் பிளேயிங் ஸ்டைலுக்கு ரொமேலு லுக்காக்கு செட்டாக மாட்டாருன்னு, இந்த அளவு அதிக தொகைக்கான டிரான்ஸ்பர் தோல்வியிலேயே முடியும்னு தான் ஏற்கனவே தெரிவித்ததா தியரி ஹென்றி தெரிவிச்சிருக்காரு. அதிகமா பிரெசிங் கேம் ஸ்டைல் ஆடுற தாமஸ் டுஹேலின் பிளேயிங் ஸ்டைலுக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டுமே கவர் பண்ற பால் ஃபீடிங் எதிர்பார்க்கிற ரொமேலு லுக்காக்கு தாமஸ் டுஹேல் எதிர்பார்க்கிற No. 9 பொசிஷனுக்கு செட்டாக மாட்டாருன்னு தனக்கு ஏற்கனவே தெரியும்னு குறிப்பிட்டிருக்காரு. பிஎஸ்யு அணியில் லியோனல் மெஸ்ஸி தொடர்வதற்கான கான்ட்ராக்ட் குறித்த பேச்சுவார்த்தை இழுபறியில் இருப்பதற்கான காரணங்களை எல் நேஷனல் பத்திரிகை வெளியிட்டிருக்காங்க. தற்பொழுது ஒரு சீசனுக்கான சேலரி தொகையா $41 million பெறும் லியோனல் மெஸ்ஸி கூடுதல் தொகை எதிர்பார்ப்பதாகவும், இப்ப இருக்கிற ஃபேன்சி டீம் மாதிரியான பிளேயர்ஸ் இல்லாம வேறு சிறந்த வீரர்களுடன் அணியை மறுசீரமைப்பு செய்யணும்னு டிமாண்ட் செய்திருப்பதா அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. ரிலீஸ் செய்ய விரும்பாத 6 வீரர்களின் பட்டியலை பார்சிலோனா வெளியிட்டிருக்காங்க. ரொனால்டு அரௌஜோ, ஜூல்ஸ் கோண்டே, கிறிஸ்டன்சன், கேவி, பெட்ரி மற்றும் லெவண்டவ்ஸ்கி ஆகிய 6 வீரர்களையும் நான் டிரான்ஸ்பரபிள் பட்டியலில் சேர்த்திருப்பதா தி ஸ்போர்ட் பத்திரிகை தெரிவிச்சிருக்காங்க. டிஜாங் மற்றும் டெம்பலையின் பெயர் விடுபட்டிருப்பது அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கு. இத்துடன் இன்றைய டாப் 10 செய்திகள் முடிந்தன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.